மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், கனத்த இதயத்தோடு ஒரு தீர்மானத்தை, ஒரு சட்ட முன்னோடிவை திரும்பவும் இந்த அவையிலே அறிமுகப்படுத்தி திரும்பவும் கவர்னருக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த சட்டமனுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்றைய தினம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதில் எனக்கு என்ன, நீங்கள் முதல்ல பேசும்போது கவர்னரை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் பேசி எல்லோரும் கவர்னரை வாபஸ் பெற வேண்டும். நம்ம எதுக்காக இந்த கூட்டம் போட்டிருக்கோம்? இந்த சட்டத்தை அந்த மசோதா பத்தி தான் பேசுறாங்களே தவிர கவர்னரை தனிப்பட்ட முறையில் தெலுங்கானா யாரும் விமர்சனம் பண்ணல. பண்ணினதெல்லாம் நம்ம அவை குறிப்பிட்டு நீக்கியிருக்கோம். தெலுங்கானா மாநிலத்துக்குலாம் போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ இல்ல, எங்க வேணாலும் போயிட்டு வரட்டு. கவர்னருடைய தனிப்பட்ட உரிமையில விதி எண் 92(7) ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆளுநருடைய தனிப்பட்ட உரிமைகளை பற்றியோ எதை பற்றியோ இல்ல, தனிப்பட்ட முறையில் அவங்கள விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு அவ்வாறு சொன்ன ஓரிரு வார்த்தைகளை உங்ககிட்ட கேட்காமலே நாங்கள் நீக்கியிருக்கோம். நீங்க சப்ஜெக்டுக்கு வந்திருக்க, இது இது தேவையா தேவையில்லையா அவ்வளவுதானே? இல்ல, கவர்னரை பற்றி யாரும் விமர்சனம் பண்ணல, சில வார்த்தைகள் வந்ததை நீக்கிருக்கு. இதுல உங்க கருத்து, எல்லாரும் மக்கள் எதிர்பார்க்காங்களா 44 பேர் இறந்தது சரிதான் அப்படின்னா நீங்க சரின்னு சொல்லுங்க. சரியில்லைன்னா அந்த தற்கொலை பண்றது நியாயம்தான், எத்தனை பேர்னாலும் செத்து போட்டு நமக்கு என்னன்னு சொல்லலாம். மாண்புமிகு அவை முன்னோரவர்கள் சார், உங்களுடைய பெருந்தன்மை, முதலமைச்சருடைய பெருந்தன்மை, கவர்னரை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு இந்த பில்லில் சொல்கிறீங்க. ஆனால் அரசியல் சட்டப்படி இந்த அரசாங்கம் ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றியதை அவர் போட்டு அங்கே உட்கார்ந்து வச்சிருக்க கூடாதுன்றத 1000 தீர்ப்புகளை சொல்லியிருக்காங்க. அவர் செய்தது மகா பெரிய தப்புன்ற உணர்த்தி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதுக்கு ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக அதை அடக்கிக்கிட்டு இதுவரையும் நிறுத்திக்கிட்டு வாயோடு பேசுகிறாங்க. அதுவரையும் விடுங்க. மாண்புமிகு உறுப்பினர் அவங்களுக்கு மனதில் மாண்புமிகு நயனா நேந்திரன் அவர்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்கு. வேற அழுத்தங்கள் அவங்களுக்கு இருக்காது. நாட்டு தமிழ்நாட்டு நலன் கருதி பேசுங்க. அதாவது கவர்னர் வந்து ஒரு இதை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க, சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சட்டத்தை இங்கே ஏற்றி மாண்புமிகு நீதியரசர் அவருடைய தலைமையிலையும் பள்ளி கல்வித்துறையுடைய ஆய்வுலையும் எல்லோரும் கலந்து பேசி அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஒரு பில் அனுப்பும்போது அவங்க சில கருத்துக்களை திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, மத்திய அரசு சட்ட ஆணையம். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதுனால ஒரே ஒரு 1ஆம் தேதி, அதே அக்டோபர் 1ஆம் தேதி முதல்ல ஆடியன்ஸு அவசர சட்டமாக போகுது, அதை அப்படியே அனுமதிச்சிருக்காங்க. அதில் ஒரு வரி கூட மாற்றாம தான், ஒரு புஸ்டாப் கமா மாற்றாம தான் 19ல் இந்த அவையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புகிறோம். அதையும் மனதில் வச்சு பேசுங்க. இல்லை, ஆன்லைன் முதலாளி பார்த்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படிலாம் பேசலாமா? தெரியல, எல்லாமே பத்திரிகை ஊடகங்களில் வந்த செய்தி தான். அதாவது நேரில் இருந்து பார்க்கல யாரும். பேரவைத் தலைவர் அவர்களே, பத்திரிகை செய்திகளையும் ஊடகங்களில் வந்த செய்திகளையும் சட்டமன்றத்தில் பேசுவது மரபாக்காது. அது தயவு அந்த மாதிரி இடம் பெறக்கூடாது. வந்ததாகத்தான் சொன்னாங்களே தவிர நான் இருந்து பார்த்தேன் எந்த உறுப்பினரும் சொல்லல. இல்ல சொன்னாங்க, இல்ல பார்த்ததா சொல்லல. இதனால சட்டம் இதை விட்டுருவான். வெளியில பேசின பேச்சுகள் சட்டமன்றத்தில் இடம்பெறக்கூடாது. நீங்க பெரிய துறைக்கு அமைச்சரா இருந்தாலும் முன்னால இதெல்லாம் விட்டுட்டு இந்த பில்லுக்கு வந்திருக்க தயவு பண்ணி. ஒரு 2 நிமிஷம். அதாவது மத்திய அரசுடைய சட்ட ஆணையம் 276 பிரிவு 31 படி திறன் மேம்பாட்டுகளுக்கு 276 வந்து இந்திய சட்ட ஆணையம் 2018 ஜூலையில் கொடுத்திருக்கக்கூடிய 276வது நம்பரு ஒரு அறிவிப்பு, ஒரு அறிக்கை. ஒரு 31 பிரிவின்படி மத்திய அரசுக்கு திறன் மேம்பாட்டில் அனுமதி இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, மாநில அரசு சட்டப்பிரிவு 34 படி மாநில அரசுக்கு விளையாட்டு அமைப்புகளில் சில பிரிவுகளில் பங்கு இருக்கிறது. இல்ல, மாண்புமிகு முதல்வர் சொன்னது, மாண்புமிகு மத்திய அமைச்சர் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் சொன்ன கருத்தை
அப்படி பலமுறை சொல்லியிருக்காங்க. ராஜ்யசபாலையும் அந்த சம்பவம் நடந்திருக்கு. மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கர் அவர்கள் நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னதாக, முதலமைச்சருங்க சொன்னது சொன்னதாக இல்ல, பார்லிமெண்ட்ல பதிவாயிருக்கு. முதலமைச்சர் சொன்ன பிறகு நான் அதற்கு அதற்குள் போகவே இல்லை. முதலமைச்சர் சொன்னது சரியாகத்தான் இருக்கு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இல்லை இருந்தாலும் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஆன்லைனில் வந்து சூதாட்டத்தில் நிறைய பேர் இழந்து போகிறாங்க. ஆன்லைன் மட்டும் இல்லை, இங்கே சாதாரணமாக ரம்மி விளையாடுறாங்க, மது போதைக்கு அடிமையாகிறாங்க. இப்படி எந்த பிரிவாக இருந்தாலும் அந்த சட்டங்கள் நிச்சயமாக நம்ம கேம்லிங்க சூதாட்டம் நடத்துறது வந்து ஒன் டு ஒன், ஒரு மனிதன் ஒரு மனிதனோட விளையாடுதான், இது ஒரு மனிதன் மிஷினோட விளையாடுதான். அதுக்கு முடிவு சொல்ல வேண்டியது எந்த முதலாளியோ தெரியாது, அதனாலதான் அதை சொல்றாங்க. அதை இல்லை, இப்ப மத்திய அரசு சட்டம் இப்ப மின்னணு இது தகவல்நுட்ப தொழில்நுட்பத்தை இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது கவர்னர் சொன்னதில் வந்து நம்மளுடைய சட்டத்திற்கும் அதற்கும் முரண்படக்கூடாது. ஆக முரண்பாடு இல்லாமல் இதை கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழித்தே தீர வேண்டும், அதில் வந்து மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இது முரண்பாடு மத்திய அரசு சட்டத்தை தயவு பண்ணி நான் சொல்றேன், நீங்க முரண்பாடு எடுத்துக்கிட்டாங்க. பாராளுமன்றத்தில் அந்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தெளிவா பேசுறதை தான் முதல்வர் சொல்லியிருக்காங்களே தவிர வேற ஒன்னும் எடுத்துக்கட்டியோ இல்ல இல்லாத ஒன்னையும் சொல்லல. அவரு தான் நாடாளுமன்றத்தில் சொல்றாரு இது மாநில உரிமை 34 இருக்கு, அதுபடி நீங்க சட்டம் ஏற்றுக்காங்க, அந்த அடிப்படையில் தான் வந்திருக்கு. சரியா தவறா இல்ல, அது சில பிரிவுகளை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இப்பொழுது திருப்பியும் நம்ம என்னன்னா, நம்ம என்ன செய்யணும்? என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, சொல்லுங்க அழகா. ஏற்கனவே நீதியரசருடைய இது மாதிரி இன்னொரு ஒரு வல்லுநர் குழு அமைத்து இதை எப்படி செய்தால் நமக்கு பிரச்சனை இல்லாமல் நமதுக்கு கவர்னர் அனுபவிப்பார் என்பதை கருத்திலே கொண்டு. இல்லை, ஏற்கனவே மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையில கமிட்டி அமைச்சு முதல்வர் வார்த்தாங்க, யாரும் பப்ளிக் ஹியரிங் வச்சுதான் முடிவு பண்ணிருக்கு. இல்ல, அவங்களுடைய கருத்து குறையன்னு நான் சொல்லல. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள், சார் அவரு கருத்து அந்த கட்சியில இருந்து அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை விட்டுணும் நீங்க, ரைட், அதை குறுக்க பாய கூடாது. முடிச்சிருங்க. வேண்டுகோள் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லுநர்களை அமைத்து மீண்டும் ஒரு சட்டத்தை ஏற்றி அதை நம்ம அனுப்பி நிச்சயமாக ஆன்லைன் சூதாட்டத்தை, ஆன்லைன் சூதாட்டம் மட்டுமல்ல எல்லா சூதாட்டங்களையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.